வணக்கம். செல்வகுமாரின் நீண்டகால வானிலை அறிவறிக்கை. 2024 கோடை மழை, தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை. அதாவது கோடை வெப்பம் மழை எப்படி, தென்மேற்கு பருவமழை எங்கே எப்படி இருக்கும், விவசாயத்திற்கு கை கொடுக்குமா? வடகிழக்கு பருவமழை எங்கே எப்படி இருக்கும், அது எப்படிப்பட்ட வானிலையை ஏற்படுத்தும், இவையெல்லாம் இந்த அறிக்கையில் விரிவாக பார்ப்போம். 2024 மார்ச் 10 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வானிலை அமைப்பு இப்பொழுதிலிருந்து பார்த்தால், கடல் வெப்பம், அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் அரபிக்கடலுக்கு தெற்கு புறம் சோமாலியை ஒட்டிய பகுதி வெப்பம் உயர்ந்திருக்கிறது. அரபிக்கடலோட தெற்கு பகுதி வெப்பம் உயர்ந்திருக்கிறது. குமரிக்கடலை ஒட்டிய அரபிக்கடல் பகுதி வெப்பம் உயர்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டை ஒட்டி வெப்பம் உயர்ந்திருக்கிறது, உயர்ந்து கொண்டிருக்கிறது. வங்கக்கடல் பகுதியும் வெப்பம் படிப்படியாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அரபிக்கடலோட வடக்கு பகுதி உயர்வதை காட்டிலும் வங்கக்கடலோட வடக்கு பகுதி வெப்ப உயர்வுக்கு சாதகமாக கடல் நீரோட்டம் இருக்கிறது. ஆக இதிலிருந்து பார்க்கும் பொழுது இப்பொழுதைக்கு காற்றோட போக்கு, கடல் நீரோட்டத்தோட போக்கு எல்லாமே மேற்கு நோக்கி இருந்தாலும், கடல் நீரோட்டமும் மேற்கு நோக்கி இருந்தாலும், படிப்படியாக அது கிழக்கு நோக்கி திரும்பும் நீரோட்டம், அதாவது நெகட்டிவ் ஐஓடியாக மாறக்கூடிய சாதக சூழல் 2024 பிற்பகுதியில் தெரிகிறது. அதாவது ஆகஸ்டிலிருந்து அது நெகட்டிவ் ஐஓடியாக மாறலாம். இப்பொழுது பாசிட்டிவ் ஐஓடி, அதாவது சோமாலியா மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் வெப்பம் உயர்ந்து காணப்படுகிறது. அதேபோல் சுமத்ரா மற்றும் மாலத்தீவு இடைப்பட்ட பகுதி வெப்பம் சற்று சில புள்ளிகள் குறைவாக இருந்தாலும் அங்கும் வெப்பம் உயர்வதற்கு சாதகமான கடல் நீரோட்டம் இருக்கிற காரணத்தினால, சோமாலியா மாலத்தீவு இடைப்பட்ட பகுதி வெப்பத்தை விட, அதாவது அரபிக்கடலோட தெற்கு பகுதி வெப்பத்தை விட, வங்கக்கடலோட தெற்கு பகுதி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பம் கூடுதலாகும். இதனால் வானிலை எப்படி அமையும் என்பதை பார்ப்போம். உயரழுத்தம் வங்கக்கடலை நீடித்து கொண்டு கிழக்கு காற்றை அனுப்பி கொண்டிருக்கிறது. தரையில் ஒரு மெலிந்து சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிறது. இது காற்றை திசை மாற்றுகிறது. ஏற்படக்கூடிய காற்றோட திசை வேக மாறுபாட்டு காரணமாக, காற்றில் ஏற்படக்கூடிய தேக்கம் காரணமாக, வெப்பம் காரணமாக, தரை வெப்பம் காரணமாக மேகமூட்டத்தை உருவாக்கக்கூடிய சாதக சூழல் இன்றைக்கு இந்த மார்ச் 10 தேதி ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது. ஆனால் மழைக்கு வாய்ப்பு இல்லை. ஓரிடங்களில் தூறல் துளி விடலாமே தவிர மழைக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வெப்பம் நேற்றை விட கூடுதலாக இருக்கும். கடலோரமே வெப்பம் சற்று உயர்ந்திருக்கும். அனைத்து மாவட்டங்களுக்குமே நேற்றை விட இன்றைய வெப்பம் சற்று சில புள்ளிகள் கூடுதலாக இருக்கும். 1 டிகிரி செல்சியஸில் கூடுதலாக வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தபடியாக தென்மேற்கு பருவமழைக்கு முன்பு பெய்யக்கூடிய கோடை மழை, சூரியன் குத்துக்கதிர் இப்பொழுது நிலநடுக்கோட்டு பகுதியை நெருங்கி கொண்டிருக்கிறது. மார்ச் 21 நிலநடுக்கோட்டை அடையும். இன்னும் நிலநடுக்கோட்டை அடைய சரியாக 10 நாட்கள் இருக்கிறது. நெருங்கிவிட்டது நிலநடுக்கோட்டை. வெப்பம் உயர இருக்கிறது. உயரழுத்தமானது வங்கக்கடலிலிருந்து, வங்கக்கடலோட வட மத்திய பகுதியிலிருந்து தெற்கு பகுதியிலிருந்து மத்திய பகுதிக்கும், மத்திய பகுதியிலிருந்து வடக்கு பகுதிக்கும் இடம்பெயர இருக்கிறது. ஆக உயரழுத்தம் வடக்கு நோக்கி நகர இருக்கிறது. தாழ்வு சுழற்சிகள் தமிழ்நாட்டுக்கு ஏற இருக்கிறது. தாழ்வு சுழற்சிகள் மழைக்கு சாதகம் இருக்குமா அல்லது வெறும் புழுக்கமான வெயில் வானிலையை கொடுக்குமா என்பதுதான் இந்த ஆய்வறிக்கை. ஆக தற்பொழுது இருக்கக்கூடிய உயரழுத்தம் கடலோரம் நுழைவது இரவு நேரங்களில், கடலோரம் நுழைந்து இரவு நேரங்களில் குளிரையும், படிப்படியாக பொழுது விடிந்ததும் வெப்பம் அதிகமாக, அந்த காற்று வெப்பமடைந்து மேற்கு மாவட்டங்களுக்கு செல்லும் பொழுது அதிக வெப்பமாக இருக்கிறது. இந்த நிலை தொடரும். இந்த உயரழுத்தம் இந்த மாதம் இறுதி வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 25 வரை கண்டிப்பாக நீடிக்கும். இன்னும் 15 நாட்களுக்கு இதே வானிலை தான். அதாவது கடலோரம் இரவு நேரங்களில் குளிர்ந்த சீதோஷநிலை, உள்ளே வெயில், உள்ளேயும் இரவு நேரங்களில் குளிர்ந்த சீதோஷநிலை, மாலை வந்துவிட்டால் 6-7 மணி ஆயிட்டுனா வெயில் வந்து மறை, அதாவது சூரியன் மறைந்த பிறகு குளிர்ந்து போய் குளிர்காற்று ஜில்லென்ற ஒரு காற்று ஈரோடு உட்பட இருக்கும். அதே ஈரோட்டில் பகலில் வாட்டி வதைக்கும் வெயில். அந்த மாதிரி தான் இருக்கும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இரவிலே குளிரும், பகலிலே அனலும் இருக்கும். இது வரக்கூடிய 25 வரை கண்டிப்பாக இருக்கும். அதற்கு பிறகு படிப்படியாக இந்த குளிர் விலகி புழுக்கம் இரவிலே தொடங்கிவிடும். அதாவது உயரழுத்தம் விலகி தாழ்வெடுத்த சுழற்சி நெருங்கி வந்துவிடும். இதனால் சூரியன் குத்துக்கதிரும் வந்துவிடும் என்பதனால் ஏப்ரலில் வெயில் மேலும் அதிகரிக்கும். மேற்கே மட்டும் வெயில் அதிகரித்து காணப்பட்டு கடலோரம் குறைவாக இருக்கக்கூடிய நிலையில் கடலோரமும் வெப்பம் அதிகரிக்க தொடங்கிடும் ஏப்ரலில்.
ஆக மார்ச் இறுதியிலே கடலோரத்திற்கு நனைக்கு மழை இருக்கிறது. 16-17-18 தென்கடலோரத்திற்கு தூறல் மழை நனைக்கு மழை இருக்கிறது. தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் கேரள எல்லையோர பகுதிகளில் வரக்கூடிய 17-18-19 லேசான ஒரு நனைக்கு மழை இருக்கிறது. அதே போல இம்மாத இறுதியில் 25ஆம் தேதிக்கு மேல் 31ஆம் தேதிக்குள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் தூறல் நனைக்கு மழை இருக்கும். தென் கடலோர பகுதிகளில் தூறல் நனைக்கு மழைகள் இருக்கும், பரவலாக இருக்காது, சில நிமிடங்கள் இருக்கும். குறிப்பிடும்படியாக ஒரு பெரிய அளவிலே திருப்தியான மழைப்பொழிவு என்பது இந்த மார்ச்சில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் ஏப்ரலில் இருக்கிறது. ஏப்ரல் 14 சித்திரையிலிருந்து மழைப்பொழிவு இருக்கிறது. ஆனால் முற்பகுதி ஏப்ரல் முற்பகுதி அதாவது பங்குனி இறுதி 15 நாட்கள் என்பது தொடர்ந்து இதே வானிலை தான். ஆனால் இரவு நேர குளிர் என்பது குறைந்து இரவு நேரமும் புழுக்கம் வியர்வையாக மாறிவிடும். மார்ச் இறுதியிலிருந்து ஏப்ரல் முற்பகுதி இரவு நேர புழுக்கம் வியர்வை, பகல் நேரத்திலும் வெயில், மழை இல்லாத ஒரு வானிலை. பெரும்பாலும் மழை என்பது பரவலாக இருக்காது. மழை அதாவது பங்குனி இறுதி 15 நாட்களிலே ஒரு சில இடங்களில் தூறல் நனைக்கும் மழைகள் இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு இடங்களில் மட்டும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை அல்லது கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மேற்கு மாவட்டம் கேரள எல்லையோரம் சித்திரையில் அதாவது பங்குனி இறுதியில் 15 நாட்கள் அதாவது ஏப்ரல் முற்பகுதியில் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஏப்ரல் 14 பிறகு சித்திரையில் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மாலை இரவு வெப்பச்சலன இடிமழை பொழிவை தொடக்கும். வெயிலும் அதே போல் இருக்கும். கடுமையான வெயில் பகலிலே வாட்டி வதைத்து எந்த இடத்துல அந்த வெப்பம் அதிகமானதன் காரணமாக காற்று லேசாகி மேலெடுந்து எந்த இடத்துல குறைந்த அழுத்தம் தரையில் ஏற்படுகிறதோ அந்த இடத்துல கிழக்கு மேற்கு காற்றுகள் குவிந்து மாலை இரவு இடிமழை பொழிவை தொடக்கும். அது சித்திரை 1 அதாவது ஏப்ரல் 14 தொடக்கும். ஆனால் பரவலாக இருக்காது ஏப்ரலிலே. ஏப்ரலிலே காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி இருக்கிறது, மண்டலமாக கூட மாறலாம். ஆனால் அது ஒடிசா மற்றும் மேற்கு வங்க பகுதிக்கு நோக்கி போகும். சித்திரையில் அதாவது ஏப்ரல் பிற்பகுதியிலேயோ மே முற்பகுதிக்குள்ளே இருக்கும் கண்டிப்பாக. பெரும்பாலும் கூடுதல் வாய்ப்பு என்பது ஏப்ரல் 20-25 சித்திரை 10 இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நெருங்கி வந்தால் மழையை கூடுதலாக கொடுக்கும். இல்லாவிட்டால் மாலை இரவு வெப்பச்சலன இடிமழை பிடிவு உள் மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே கொடுக்கும். ஆனால் வெயில்தான் பரவலாக இருக்கும். மழையை பொறுத்தவரைக்கும் குறிப்பிட்ட இடங்களில் கூடுதலாக இருக்கும். வெயிலைத்தான் அதிகமாக அனுபவிப்போம், மழையை குறைவான பரப்பில் அனுபவிப்போம். பருவமழைக்கு முந்தைய மழை இருந்தாலும் சராசரிக்கு கூடுதலாக இருந்தாலும் குறிப்பிட்ட இடங்களில் கூடுதல் பெய்து அருகருகே ஒதுக்கி பெரும்பாலான இடங்களை ஒதுக்கி வெயிலை பரவலாக கொடுத்து விட்டு செல்லும். தென்மேற்கு பருவமழை சரியாக ஜூன் 1-2 கண்டிப்பாக மே 31 மற்றும் ஜூன் 1-2 தொடங்கும். இந்த 3 நாட்களில் ஏதேனும் ஒரு நாளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி தொடக்கம் தீவிரம் காட்டுவது போல இருந்தாலும் தொடக்கத்தில் உருவாகக்கூடிய நிகழ்வு தீவிரமான ஒரு மழைப்பொழிவை ஒரு சில இடங்களில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கொடுத்தாலும் பருவமழையை முன்னெடுத்து செல்வதில் தான் அந்த காற்றோட வேலையாக இருக்கும் என்பதனால் அதாவது பாகிஸ்தான் எல்லையோரம் ஜூலை 15 பருவமழையை முன்னெடுத்து சென்ற பிறகுதான் பரவலான மழை இருக்கும். அதுவரை தொடங்கும் பொழுது இருக்கக்கூடிய மழை எங்கெல்லாம் தொடங்குகிறதோ அங்கவே கூடுதலாக இருக்குமே தவிர தொடங்கிய இடத்தில் தீவிரம் இருக்காது. ஆனால் மழை இருக்கும், பரவலாக இருக்காது. அணைகளை நிரப்பும் மழை தொடக்கத்தில் இருக்காது. மழை இருக்கும், வெயிலும் இருக்கும், மழையும் இருக்கும், எல்லாம் கலந்த வானிலையாக ஜூலை 15 இருக்கும். மழை இருக்கும், குறிப்பிட்ட இடங்களில் கூடுதலாகவும் குறிப்பிட்ட இடங்களை ஒதுக்கியும் இருக்கும். ஒரு சீரான பரவலான மழைப்பொழிவு இருக்காது. ஆனால் ஜூலை 15 பிறகு பருவமழை தொடங்கிய பிறகு அனைத்து மாநிலங்களுக்கும் பாகிஸ்தானிலும் தொடங்கிய பிறகு பருவமழை பரவலாகும். அப்பொழுது நெகட்டிவ் ஐஓடிக்கு சாதகம் ஏற்பட்டு கொண்டிருக்கும். அதாவது நடுநிலை ஐஓடியாக ரெண்டு பக்கமும் சமமான ஒரு வெப்பம். ஆனால் வங்கக்கடல் வெப்பம் உயர்ந்திருக்கும். அரபிக்கடலை விட அதாவது பாகிஸ்தான் எல்லையோர வெப்பத்தை விட கல்கட்டா எல்லையோர வெப்பம் அரபிக்கடலிலே இருக்கும் வெப்பத்தை விட வங்கக்கடலின் வடக்கு பகுதி வெப்பம் உயர்ந்திருக்கும். இதனால் ஒடிசா மேற்கு வங்கம் மற்றும் ஆந்திர பிரதேசின் வடக்கு பகுதியில் நிகழ்வுகள் வலுவாகி தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்த்து மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் அரபிக்கடலில் நிகழ்வு உருவானாலும் முதல் ஒரு நிகழ்வு தான் உருவாகும், அடுத்த நிகழ்விற்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் அது வடக்கே பெரிதாக செல்லாமல் செயலிழந்துவிடும். ஆனால் கேரளா கர்நாடகாவிற்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அதே நேரத்தில் மகாராஷ்டிரா குஜராத்திற்கு சற்று குறைவான மழைப்பொழிவையாகத்தான் தெரிகிறது இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே, தொடக்கமும் சரி பிற்பகுதியிலும் சரி. ஆனால் வங்கக்கடலோரம் ஒடிசா மேற்கு வங்கம் வடகிழக்கு மாநிலங்கள்லாம் அதிக மழை தரும். ஜூலை 15 பிக்கப் ஆகும். ஜூலை 15 பசிபிக் பெருங்கடல்லையும் மெல்ல அது லானின் அமைப்பாக மாறி அங்கிருந்து நிகழ்வுகள் செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பரில் நிகழ்வுகள்
வங்கக்கடலுக்கு வரும். இதனால் ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசம் மேற்கு வங்கம் பகுதிகளில் வலுவான நிகழ்வால் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் தீவிரமடையும். நாடெங்கும் பருவமழை சற்று பிக்கப்பாகும். இருந்தாலும் டாப் ரெயின் என்பது வடகிழக்கு மாநிலங்கள் மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், உத்தரப்பிரதேசத்தோட கிழக்கு பகுதி, மத்திய பிரதேசம் இந்த பகுதியில் தான் நல்ல மழை இருக்கும். ஆக ஆந்திர பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பரில் சிறப்பான மழை இருக்குது. ஆகஸ்டிலிருந்து நல்ல மழை தரும், செப்டம்பரில் கூடுதல் மழை தரும். ஆனால் செப்டம்பர் தான் ஆந்திர பிரதேசத்துக்கு சிறப்பான மழை. கர்நாடகாவின் உள்பகுதியிலையும் செப்டம்பர் ஆகஸ்ட் பிற்பகுதியில் தான் சிறப்பான மழை. ஆக தென்மேற்கு பருவமழை தொடக்கம் தொடக்கம் ஒரு தீவிரம் காட்டினாலும் ஜூலை 15 பிறகு தான் தொடர் தீவிரம் இருக்கும். அதனால் ஆகஸ்டில் செப்டம்பர் தான் நல்ல மழை பொழிவு தரும். ஆகஸ்ட் செப்டம்பர் தான் அணைகளை நிரப்பும், அணைகளுக்கு கூடுதல் நீர்வரத்தை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆக மேட்டூர் நீர்மட்டம் தற்பொழுது 26 டிஎம்சியாக இருக்கிற நிலையில் மாதத்திற்கு 3 டிஎம்சி இறங்கும். அதனால் 3 டிஎம்சி என்பது குடிநீருக்கு தினம் 0.1 டிஎம்சி குறையும். ஆக 3 மாதத்தில் கிட்டத்தட்ட 9 டிஎம்சி குறைந்து 26 என்பது 17 டிஎம்சியாக குறைந்துவிடும். ஆக ஜூன் 12 17 டிஎம்சி என்பது 17 நாளுக்கு தேவையான தண்ணீராகத்தான் இருக்கும். ஆனால் அப்பொழுது மழை பெய்தாலும் கர்நாடக அணையின் நிரப்பும் விளைவிற்கோ அபரிவிதமான ஒரு மழைப்பொழிவை தொடக்கத்தில் கொடுக்காது. லானினா அமைந்தாலும் அது ஆகஸ்ட்டுக்கு மேல்தான் லானினா. நெகட்டிவ் ஐஓடி அமைந்தாலும் அதுவும் ஆகஸ்டில் இருந்தான். எது எப்படியோ ஐஓடிகள் சாதகமாக இருக்கும் பருவமழைக்கு, லானினா முழு சாதகம் என்பது கண்டிப்பாக ஆகஸ்டிலிருந்து கொடுக்கும். ஆகஸ்டிலிருந்து நல்ல மழைப்பொழிவு நாடெங்கும் இருக்கும். அப்பொழுதுதான் கர்நாடகா, கேரளா, வடகிழக்கு மாநிலங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு பாகிஸ்தான் எல்லையோரம் பற்றாக்குறை மழை தெரிகிறது. ராஜஸ்தானிற்கு கடுமையான வெயிலை கொடுத்துவிட்டு பிறகு மழைப்பிடிப்பை கொடுத்தாலும் மழை முன்னேறி சில குறைந்த நாட்களில் பெய்துவிட்டு பின்வாங்க தொடங்கினோம் என்பாங்க. எட்டு பிடிப்பது என்பது மிகச் சிரமமாக இருக்கும். இவையெல்லாம் வரக்கூடிய நாட்களில் துல்லியமாக அறிவிக்கலாம். வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும், அதாவது தென்மேற்கு பருவமழை பின்மழை, வடகிழக்கு பருவமழை என்பது சரியான நாளிலே தொடங்கும். கடந்த ஆண்டு பல மாவட்டங்களுக்கு பற்றாக்குறை கொடுத்தாலும் தென்மேற்கு பருவமழை தொடக்கம் ஒரு பிரச்சனை கொடுத்தாலும் பிறகு நல்ல மழை பொழிவை தென்மேற்கு பருவமழை கொடுக்கும். வடகிழக்கு பருவமழையும் தொடர்ச்சியாக நன்றாக இருக்கும். வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு பல மாவட்டங்களுக்கு கூடுதல் நீரை கொடுக்கும். பற்றாக்குறை என்பது இல்லாமல் அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரி என்றை கொடுக்கும். கடந்த ஆண்டு தென்கோடி மாவட்டங்கள், குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்திற்கு அதிக மழை எச்சரிக்கை கொடுத்திருந்தோம். அதே போல் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது. அதில் இந்த ஆண்டும் எந்த மாவட்டத்திற்கும் கூடுதல் மழை பெய்யலாம். நிகழ்வோட வழித்தடத்தை பொறுத்து நிகழ்வுகளுக்கு சாதகம் இருக்கிறது. லானின அமைப்பு அந்தமான் கடற்பகுதிக்கு வரக்கூடிய நிகழ்வை வலுப்பெறச் செய்யும். அதாவது அந்தமான் கடற்பகுதிக்கு தென்சின கடற்பகுதியிலிருந்து நிகழ்வுகள் வரும், வலுவான நிகழ்வுகளுக்கு சாதகம். இவையெல்லாம் நிறைய இருக்கிற காரணத்தினால் வடகிழக்கு பருவமழை சிறப்பாக இருக்கும். தென்மேற்கு பருவமழை தாமதமாக அதாவது லேட் பிக்கப்பாக இருக்கும் ஆகஸ்டிலிருந்து என்பதையும் புரிஞ்சு, ஜூலை 15 மேலே தான் இருக்கும். ஆகவே தொடக்கம் ஜூன் ஜூலை குறுவை சாகுபடி என்பது சற்று சிந்தித்து நம்ம செயல்பட வேண்டும். ஆழ்துளை கிணறு இருக்கும் இடத்துல நிச்சயமாக அவர்கள் செய்யலாம். ஆனால் போதுமான ஆற்றிலே தீரை கொடுக்கும் அளவிற்கு கையிருப்பு அணைகளுக்கு கொடுக்காது என்பது தான் இப்பொழுதைக்கு முதல் கட்ட ஆய்வு தெரிகிறது. ஆனால் ஆகஸ்டிலிருந்து கொடுக்கும், தாமதமாக குறுவை சாகுபடியை தொடக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என்று தான் தெரிகிறது. என்ன அப்படி தான் இருக்குது இப்பொழுது. எப்படி கோடையில் நிரம்புவானே முடியாது. தொடர்ந்து ஐவரிக்கூட இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்த லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.